ராகுல் காந்தி அவர்களுடைய 54வது பிறந்த நாள் விழா சென்னையில் ராஜீவ் சதுக்கத்தில் அருமை தோழர் முத்தழகன் அவர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு உறுதிமொழி நாங்கள் எடுத்திருக்கிறோம். 2024க்கான நாடாளுமன்ற தேர்தலை தமிழகத்தில் 40 தொகுதிகள்லேயும் வெற்றி பெறுவது, அதற்காக கடுமையான களப்பணி ஆற்றுவது, தேசிய தோழர்கள் அதற்காக தங்களுடைய அனைத்து தியாகங்களையும் செய்வது என்கின்ற ஒரு உறுதிமொழியை இன்றைக்கு அந்த மேடையிலே நாங்கள் எடுத்திருக்கிறோம். இங்கும் அதனையே நான் செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். அதுதான் எங்களுடைய அறைகூவல். ஏன்னா தேர்தல் வெற்றி என்பதை விட ஒரு சமூகத்தின் உயர்வு என்பது மிகவும் முக்கியம். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான சகல மக்களும் சமமாக நடக்க வேண்டும் என்ற தத்துவத்திற்கு எதிரான மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு நாகரிகம், ஒரு கலாச்சாரம் என்கிற கொள்கைக்கு எதிரான மாறாக அனைத்து மனிதர்களும் அனைத்து கலாச்சாரங்களும் அனைத்து தெய்வங்களும் அனைத்து மதங்களும் சமம் என்று சொல்லுகிற ஒரு உயரிய நோக்கத்திற்காக ராகுல் காந்தி பணியாற்றுகிறார். அவருடைய பாதையை பின்பற்றி தமிழக காங்கிரஸ் செயல்படும். அதற்கு ஒரே எடுத்துக்காட்டு தேர்தல் வெற்றி தான். நாம் நம்முடைய எதிரிகளை சந்திக்க வேண்டிய களம் தேர்தல் களம்தான். எனவே அந்த தேர்தல் களத்தில் மகத்தான வெற்றியை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அவருடைய பிறந்த நாளில் இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா தன்னுடைய திருவிளையாடல்களை செய்து பார்க்கிறார்கள். இந்த மாநில அரசாங்கம் ராகுல் காந்திக்கு ஆதரவாக இருக்கிறது. ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். மோடியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஸ்டாலின் பேசுகிறார். எனவே இவர்கள் காங்கிரஸிற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சிக்கு ஊறு விளைவிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கருதுகிறது. அந்த நிலையை போக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய அடிப்படை சிந்தனையை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த தினத்திலே நாம் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறோம். இதை போன்ற ஏராளமான கடமைகள் நமக்கு இருக்கின்றன. இன்றைக்கு பாரதிய ஜனதாவில் இருக்கிற திருமதி குஷ்பு அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். அவருடைய வருத்தம் நியாயமானது தான். ஒரு தோழர் தரக்குறைவாக அவரை பற்றி பேசியிருக்கிறார். அது கண்டிக்கத்தக்கது. அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அந்த செய்தி வெளியான உடனேயே திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கியிருக்கிறது. அதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை நான் பாராட்டுகிறேன். குஷ்பு அவர்களுடைய கோபத்தையும் நான் மெச்சுகிறேன். ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய கோபம் அது. அது நேர்மையானது, உண்மையானது. ஆனால் அவரிடம் ஒரு எளிமையான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த கோபம் ஏன் உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வர மறுக்கிறது? நீங்கள் இன்னைக்கு படுகிற கோபத்தை பிரீத் பூஷன் என்கிற பாரதிய ஜனதா எம்பி விளையாட்டு வீராங்கனைகள் அனைவரிடமும் பாலியல் அத்துமீறல் செய்தாரே, அப்பொழுது அந்த கோபம் ஏன் உங்களுக்கு வரவில்லை? கோபம் என்றால் எல்லா நேரத்திலும் வர வேண்டும். அதுவும் ஒரு பெண்ணை தரக்குறைவாக, அசிங்கமாக, பாலியல் ரீதியாக, அவருடைய சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில் குஷ்பவை பேசினாலும் தவறுதான். பிரிஜ் பூஷனை போன்றவர்கள் மற்ற விளையாட்டு வீராங்கனைகளை பேசினாலும் பார்த்தாலும் நடந்தாலும் தவறுதான். உங்களை பற்றி என்றால் கோபம் வருகிறது, மற்ற பெண்கள் என்றால் உங்களுக்கு கோபம் வரவில்லை. அது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது என்பதை தெரிவித்துக் கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று
அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் கலந்து கொள்வார்கள். தமிழக முதலமைச்சர் அதிலே கலந்து கொள்வார். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அகில இந்திய அளவில் கலந்து கொள்வார்கள். மாநில கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். அது வந்து பாரதிய மோடி பாரதிய ஜனதா என்பதற்கு பதிலாக ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவினுடைய தத்துவங்களுக்கு கொள்கைகளுக்கு அவர்களுடைய மத ஜாதி வெறிக்கு எதிராக அடிக்கப்படுகிற அந்த சவப்பெட்டியினுடைய கடைசி அணியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து. யார் சொல்றா? நீங்க சொல்றது பாதிதான் காதல் விழுது, உங்க முகமும் பாதிதான் தெரியுது, கேள்வியும் பாதிதான் காதல். இல்ல இல்ல எழுதிருக்க வேண்டாம், வேகமா பேசு. ஏன் நீக்கணுங்கிறது என்னுடைய கேள்வி. அமலாக்கத்துறை போய் ஒருத்தர் விசாரிச்சா நீக்கணும்னு எந்த சட்டத்துல இருக்கு? கைது செய்யப்பட்டா நீக்கணும்னு எந்த சட்டத்துல இருக்கு? சட்ட ரீதியான அரசாங்கம், ஒரு சட்டம் அப்படி சொன்னால்தான் நீக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்தில் 33 அமைச்சர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அமித்ஷா குஜராத்தில் 3 காலம் சிறையில் இருந்த பொழுது கூட அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார், மோடி அவரை உள்துறை அமைச்சராக வைத்திருந்தார். எனவே அவர்களுக்கெல்லாம் ஒரு சட்டம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு சட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது நியாயமா? ஏன் நீங்கள் பாரதிய ஜனதாவுக்காக இவ்வளவு ஆதரிச்சு பேசுகிறீங்க? வேற மணிப்பூரில் மாநிலமே இல்லை, அரசாங்கமே இல்லை, நிர்வாகமே இல்லை என்று பல முன்னாள் இராணுவ அதிகாரிகளும் விளையாட்டு வீரர்களும் சொல்லியிருக்கிறார்கள். யாருடைய உயிருக்கும் அங்கு பாதுகாப்பு இல்லை, யாருடைய சொத்துக்கும் அங்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு அமெரிக்கா செல்ல நேரம் இருக்கிறது, பிற நாடுகளுக்கு செல்ல நேரம் இருக்கிறது. பக்கத்தில் அரை மணி நேரத்தில் டெல்லியிலிருந்து அவர் அங்கு பறந்து செல்லலாம், ஆனால் அங்கு சென்று நிலைமையை விசாரிக்க அவர் தயாராக இல்லை. உள்துறை அமைச்சர் கூட 30 பிறகுதான் அங்கு சென்றார். எனவே இவர்களுடைய கையிலிருந்து மணிப்பூர் எப்பொழுதோ போய்விட்டது. மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை விடவும் மணிப்பூர் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார எல்லையிலிருந்து மீறி போய்விட்டது என்பதுதான் உண்மையான கருத்து.